நீ சொல்றிய டாக்டர் அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறோம் யார் தெரியுமா யாரு யாருன்னு விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி நாடாளுமன்றத்துக்கு உள்ள பேசிட்டு வரது என்னன்னா சொல்லியிருக்கிறேன்
இன்னைக்கு சாமிநாதன் உருப்படியா ஒன்னே ஒன்னுதான் சொல்லிருக்கிறார் எம் எஸ் சுவாமிநாதன். மத்த எதுவுமே எனக்கு விடுதல் கிடையாது. பசுமை புரட்சின்னு சொல்லிட்டு கெடுத்துட்டாரு, எல்லாத்தையும் கெடுத்துட்டு பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் போட்டுக்கிட்டு நாசம் பண்ணிட்டாரு எல்லாத்தையும். அவர் சொன்னது ஒண்ணுன்னா வேளாண் ஊதிய குழு ஃபார்மர் இன்கம் கமிஷன், இந்த ஃபார்மர் இன்கம் கமிஷன் படி என்ன செய்யணும்னா உற்பத்தி எவ்வளோ பிளஸ் 50% லாபம், அந்த கணக்குப்படி ஒரு டன் கரும்பு உற்பத்திக்கு 2450 ரூபாய் உற்பத்தினா பிளஸ் 50% 50 விழுக்காடு எவ்வளோன்னா 3576 ரூபாய் வருது. இதை கொடுத்துட்டா விவசாயிகளுக்கு சலுகை எதுவுமே வேண்டாம், எதுவுமே நீ லோனு தள்ளுபடி பண்ண வேண்டாம், எந்த சலுகை மானியம் இனி எதுவுமே கொடுக்க வேண்டாம். எல்லா விவசாயிகளும் தன்மானத்தோட சுயமரியாதோட அவங்க சந்தோஷமா வாழ்ந்துடுவாங்க, இன்னும் லாபம் கொடுங்க. அதே போன்று நெல் ஒரு குவிண்டால் உற்பத்தி செய்யறதுக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1529 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்யறது விவசாயிகள். ஆனா எம்எஸ்பி எவ்வளவு இருக்கு, 1470 ரூபாய், 50 ரூபாய் எக்கத்துல அரசாங்கத்தையும் தெரிஞ்சே கொடுக்குறாங்க. என்ன முறையா வரணும்னா அது 2324 ரூபாய் கொடுக்கணும், ஒரு குவிண்டால் நெல் கொடுக்கணும். அது கொடுத்தா எதுவுமே இதான் பேசி நான் சொல்லியிருக்கேன். விவசாயி தெரியாது அவங்களுக்கு, என்ன அடுத்த எலெக்ஷன் ஜெயிக்கணும் அவ்வளவுதான், அடுத்த 5 வருஷத்துல என்ன பண்ண முடியுமோ உனக்கு தான், அடுத்த தலைமுறை வாழணும் அவ்வளவுதான், அடுத்த வரணும் நம்மளுக்கு அடுத்த தலைமுறை வாழணும், நம்ம வருங்கால சந்ததியை வாழணும். இது எடுத்தீங்க தஞ்சாவூர் எடுத்தீங்க, தஞ்சாவூர்ல என்ன இப்ப போய் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் சொல்லிட்டு இருக்கேன், நான் போய் சொல்லிட்டேன் நிர்வாகம் போன சொல்லிட்டேன், ஏமாண்ணா கம்பெனிக்காரன் உள்ள வந்தாருன்னா மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் கட்டி போட்டு மரத்துல கட்டி போட்டு எனக்கு போன் பண்ணுங்க வரது எரிபொருள் தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதி இல்லாம மேகதாது அணை கட்ட முடியாதுன்னு அமைச்சர் ஏற்கனவே பார்த்தா தண்ணி கிடையாது, எடுத்தாலும் சுத்தமா முடிஞ்சு போச்சு. ஒரு மன்னா அங்க இருக்கிற இடத்தெல்லாம் போய் பிளாட் போட்டா பாதி இடம் பிளாட் ஆயிடுச்சு. மீதி ஹைட்ரோ காபிகள் ஏமாத்திட்டு இருக்காங்க, அது மீத்தேன் மீத்தேன் பியூட்டியல் கோப்பைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இப்ப என்னன்னா மேகதாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா போன வருஷம் என்ன பண்ண 48 TMC சொன்னாங்க, இப்ப என்ன சொல்ல 63 TMC கட்ட போன சொல்லிட்டு இருக்காங்க மேகதாது, அதுல 5900 கோடி சொல்லிட்டு இருக்காங்க. அது இது குடிநீர் பிரச்சனை, 63 TMC குடிநீர் வேணும் அப்புறம் தமிழ் ஏற்கனவே என்ன டேம் யார் கட்டது எப்ப கட்டது, ஒரு டேம் தான் கேஆர்எஸ் டேம் தான் இருந்தது, கலைஞர் வந்தாரு 70 to 74 இந்த 3 டேம் ஹேமாவட்டி ஆரங்கி தப்பினி 3 டேம் கட்டிருக்காங்க. அந்த தண்ணி கிடையாது, விட்டுக்கூடாது அன்னைக்கு சண்டை போட்டுருக்கணும், இன்னொரு டேம் கட்டணும் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது கட்ட விட போறதுல எந்த இது என்ன பிரச்சனைனா காவிரி மேலாண்மை வாரியம், அது ஒரு தடுத்து உங்களுக்கு தெரியும், 90 வந்து காவிரி நடுவர் மன்றம் அமைச்சு 91 இடைக்கால தீர்ப்பு கொடுத்தாங்க, 2007 வந்து புயல் தீர்ப்பு கொடுத்தாங்க, 2013 கெசட் நோட்டிபிகேஷன் பண்ணானுங்க, பண்ணிட்டதுக்கு அப்புறம் 6 மாசத்துல காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சட்டத்தில் இருக்கு. 4 வருஷம் மேடம், இன் தமிழ்நாடு டுடே திஸ் இயர் 300 ஃபார்மர்ஸ் ஹவ் கமிட்டட் சூசைட் தி லாஸ்ட் 3 மந்த்ஸ் ஒன்லி. Even one farmer commits suicide, it's a shame on the government, whether the state government or the central government. It is shame on all of us. Yeah.